அவையோருக்கு வணக்கம். தமிழ்காரி சித்ரா மகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சாஸ்தா தமிழ் அறக்கட்டளையின் இந்த 13வது ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு கூடுதலாக ஒரு சிறப்பு சேர்க்கும் வகையில் நம்மில் ஒருவரை இந்த மேடையில் சிறப்பு சேர்க்க விரும்புகிறோம். நம்முடைய பிளேனோ தமிழ் பள்ளியில் தொடங்கப்பட்டு 16 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ஒரு குரல் ஒரு டாலர் போட்டி அனைவருக்கும் தெரியும். அதில் கலந்து கொள்ள பல்வேறு அறிஞர்கள் உரையை விளக்கத்தை நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட திருக்குறளுக்கு பல்வேறு அறிஞர்கள் விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? 1330 திருக்குறளுக்கும் முழுமையான உரை எழுதிய முதல் பெண் உரையாசிரியர் என்ற சாதனை படைத்துள்ள முனைவர் சித்ரா மகேஷ் அவர்கள். இதுவரையிலும் எத்தனையோ உரையாசிரியர்கள் திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதிய போதிலும் ஒரே ஒரு பெண் உரையாசிரியர் தான் அந்த முயற்சியை இதற்கு முன்னதாக எடுத்துள்ளார். 1 நூற்றாண்டிற்கும் முன்னதாக மருங்காபுரி ஜமீன்தாரணி லட்சுமி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். ஆனால் 1330 குறளுக்கும் முழுமையானதாக அது அமையவில்லை. திருக்குறளுக்கு உரை எழுதிய 2வது பெண் மற்றும் 1330 திருக்குறளுக்கும் விளக்கம் எழுதிய முதல் பெண் உரையாசிரியர் என்ற பெருமையை நம்முடைய முனைவர் சித்ரா மகேஷ் பெற்றுள்ளார். சாஸ்தா தமிழ் அறக்கட்டளையின் பெரியவர்களுக்கான திருக்குறள் போட்டியில் 1330 திருக்குறள்களையும் சொல்லி குறளரசி பட்டம் பெற்ற அமெரிக்காவின் 2வது சாதனையாளர் இவர். இந்த விழா மேடையிலே குழந்தைகளுக்கு புரியும் வகையில் எளிய உரை எழுதுவேன் என்று சொன்னார் சித்ரா. அன்று சொன்னதை இன்று செய்து முடித்து சாதனை படைத்துள்ளார் முனைவர் சித்ரா. அவருடைய இந்த சாதனைக்காக நாம் அனைவரும் பெரும் கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்லலாமா? உரைநடை விளக்க உரை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் 3 வரி குறுங்கவிதை வடிவில் விளக்கமும் எழுதியுள்ளார் சித்ரா மகேஷ். இதன் மூலம் கவிதை வடிவில் திருக்குறளுக்கு உரை எழுதிய முதல் உரையாசிரியர் என்ற சாதனையும் படைத்துள்ளார். இதுவரையிலும் வேறு எந்த உரையாசிரியரும் கவிதை வடிவில் திருக்குறளுக்கு விளக்கம் எழுதும் முயற்சி செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்க வேண்டியது. திருக்குறள் 3.0 என்ற பெயரில் வெளியிட்ட புத்தகம் மேலும் ஒரு புதிய சாதனை படைத்துள்ளது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி 500க்கும் மேற்பட்ட வண்ண படங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இது தமிழ் புத்தக வரலாற்றிலேயே முதலாவதாகும். வண்ணப்படங்கள், எளிய உரை, கவிதை உரை என திருக்குறள் 3.0 புத்தகம் அனைவரையும் வாசிக்க தூண்டும் வகையில் அமைந்துள்ளது ஒரு சிறப்பாகும். தமிழ்காரி என்ற பெயரில் சித்ரா மகேஷ் எழுதியுள்ள இந்த திருக்குறள் 3.0 புத்தகம் நம் மாணவர்களுக்கு எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கிறது. பிளேனோ தமிழ் பள்ளியில் பெற்றோராக, ஆசிரியராக, சாஸ்தா தமிழ் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் தன்னார்வலராக, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக தொடர்ந்து நம்முடன் இணைந்து பணியாற்றி வரும் முனைவர் சித்ரா மகேஷ் அவர்களின் சாதனையை உங்கள் அனைவருடன் சேர்ந்து பாராட்டி மகிழ்வதில் பெருமை அடைகிறோம். சங்க இலக்கிய நூல்களை எளிய உரையுடன் பூக்கள் பூக்கும் தருணம், ஓவியர் மருதுவின் தூரிகையில் காதல் கதை சொல்லட்டுமா மற்றும் உன் செடி என் செடி உன் பூக்கள் கவிதை நூல் என்று 3 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார் சித்ரா மகேஷ். தொடர்ந்து இத்தகைய புத்தகங்களை எழுதி வெளியிட்டு மென்மேலும் பல சாதனைகள் படைக்கவும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
இந்த புத்தகம் வந்து வெளியில ரெண்டு புத்தகம் வச்சிருக்கோம், நீங்க போய் பாருங்க. இந்த கவிதை வந்து புது கவிதை மாதிரி இன்றைய காலத்து, அதாவது நம்ம அனிருத் பாடல்கள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதான் 3.0ங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகம் வெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் புரட்டி பார்க்கலாம். அவர்களுக்கு மரியாதை செய்து கௌரவிக்க விசாலாட்சி அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள். ராமு அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து இது ஒன்று ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம். இது இது இவங்க வந்து இந்த புத்தகம் வந்து சென்னையில் வெளியிட்டாங்க, அப்புறம் இங்கேயும் லைப்ரரியில் வெளியிட்டாங்க கால்டுவெல் முன்னிலையில். ஸோ மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய பள்ளி தொடங்கி இவர்கள் இவ்வளவு தூரம் பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நீங்கள் நேராக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லவும். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். அப்ப வந்து அவர் நம்மளுடைய லைப்ரேரியன் வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சித்ரா வந்து நம்மளுடைய லைப்ரரிக்கு ஒரு புக்கு அவங்க வந்து வழங்குறாங்க. கொஞ்சம் முன்னாடி